ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறச்சு எல்லாருமே அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது பைத்தியகார்த்தனம். ஏன்னா ஒத்தொத்தருடைய சித்தவருத்தி ஒவ்வொருத்தருடைய சுபாவம் பலவிதமாக மாறும். விசித்திர ரூபாக கலு சித்தவருத்தையா. அதே சமயத்தில் ஏன் இவா இப்படி நடந்துண்டா நடந்துண்டா அவ்வளோதான், எதுக்காக நடந்துண்டான்னு விசாரிச்சுட்டோம்னா நமக்கு சொல்ல தெரியாது. பட்டிக்காவியத்தில் ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கணும்னு தீர்மானம் பண்ணுறது, அந்த இடத்துல வந்து திடீர்னு அகஸ்மாத்தாக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திடுறான் பண்ணுறது. ஏன் இந்த மாதிரி அப்படின்னுட்டு ஜனங்களுக்கு வந்து தெரிய வர்றது, இந்த மாதிரி ராமனை வந்து காட்டுக்கு அனுப்புறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா பரதனுக்கு முடிச்சு விட போகிறாங்கிறச்சு. அதுக்கு எப்படி ஒவ்வொருத்தர் ஜனங்களுக்கு நடுவில் ரியாக்ஷன் எப்படி இருந்தது அதுக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறச்சே பட்டிக்காவியத்தில் சொல்கிறார். கேச்சின் நினிந்துகு நிருபம் அப்பிரசாந்தம் விசுக்ருஷுகு கேச்சன சாஸ்திரமுச்சைஹி ஊச்சுகு ததா அந்யே பரதஸ்ய மாயாம் தி கேகயீம் இது அபரோ ஜகாத. கேச்சிது சில பேர் என்ன பண்ணால், இந்த அரசனுக்கு வந்து புலனடக்கம் கிடையாது, நிருபம் அப்பிரசாந்தம் நினிந்துகு. சில பேர் என்ன பண்ணுறான்னா நிந்த பண்ணுறான் ராஜாவை. அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு கைகேயி மேலே ஆசைப்பட்டுண்டு அவ சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுறார் அப்படின்னு ஒரு பக்கம் ஜனங்கள் இப்படி சொல்ல, இன்னொரு பக்கம் ஜனங்கள் சாஸ்திரம் உச்சைகி விசுக்ருஷுகு கேச்சனை. சில பேர் வந்து கண்ணீர் விட்டுண்டு உறக்க அழறா, பாக்கி சில பேர் ததா அந்யே பரதஸ்ய மாயாம் மூச்சுகு. இது வந்து கட்டாயம் பரதனுடைய மாயை தான் இது, அவன்தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் வந்து ஆளணும் அப்படிங்கிறதுக்காக பரதனுடைய சூழ்ச்சி இது அப்படின்னு சில பேர் சொல்கிறா. தி கைகேயே மீதி அபரஹா ஜகாத. இன்னொருத்தன் என்ன பண்ணான், சே இப்படி நடந்துட்டாளே கைகேயி அப்படின்னு சில பேர் சொல்கிறா. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறா, ஆனால் உண்மை என்ன யாருக்கும் தெரியாது. இதில் போய் யாரன்னு சொல்கிறது, அரசனை சொல்கிறதா, கைகேயியை சொல்கிறதா, பரதனை சொல்கிறதா, இல்லை ராமனை தான் சொல்கிறதா?